أكا أكا يا هذا بدر أكا أكا ليا توتة كبير كانغا نا فين داليا عندك سامي برضك بوردك أكا بو عندك سونانغا إندانغا விஸ்வாமித்திரர் பாவத்தை கலச்சிர வேண்டியதுதான் அக்கா ஆட்டுக்குட்டி வெளியில ஓடுதுக்கா போய் பிடிச்சுட்டு வா சரிக்கா என்ன சத்தம் இந்த பொண்ணு யாரு என் பேரு முத்தாயி திருத்தி விட்டு கண்ணாத்தா மக எழுத்து வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன் ஆமா நீ எப்படி இங்க ஆட்டுக்குட்டி ஓடி வந்துருச்சா அத துரத்திட்டு வந்தேன் பால் கொட்டிடுச்சு அதுக்கு இல்லம்மா அதான் எந்த பக்கம் ஓடிச்சுன்னு சொல்லுமா புடிச்சறேன்னு சொன்ன அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க எந்த பக்கம் ஓடிச்சீங்க அந்த பக்கம் வெகுளி பண்ணா இருக்கே வா வீட்டுக்கு போலாம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க யாருடி இந்த கிளிமுக்குக்காரி புதுசா இருக்கு உங்களை பார்த்தா செத்து போன எங்க அத்த மாதிரியே இருக்கீங்க உங்களை அத்தைன்னு கூப்பிடலாமா அத்தைன்னு கூப்பிடுமா அத்த வா கண்ணம்மா இது யாரு இது நம்ம எதிர்த்த வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி ஏமா ஆட்டை பிடிக்க சொல்லிட்டீங்க உட்காந்துச்சா ஏ நீ எப்ப வந்த இப்பதான் மாமா சரி சரி இந்த உன் ஆட்டை பிடிக்கிற கூட கிண்ண சோறு சமைச்சு போச்சு உன்னோட வீட்டுக்கு போ ஏண்டா அவளை விரட்டுற நீ அடிக்கடி வாமா விரட்டு வரட்டா என்னம்மா உன் அத்தைன்ட்டு போகுது கூப்பிட்டா கூப்பிட்டு போறாடா என்னமா நீ அத்தைங்கிறது உறவு முறையில எவ்வளவு கனமான வார்த்தை நீ சர்வசாரமா கூப்பிட்டு போடுங்கற அதானே அவளுக்கு என்ன மாதிரியே ஒரு அத்தை இருந்தாங்களாம் அவங்க செத்து போயிட்டாங்களா என்ன அத்தைன்னு கூப்பிட்டுட்டுமான்னு கேட்டா சரின்னுட்டேன் இதுல ஏதோ சம்திங் இருக்கு ஏத்த மாமா திட்டுறீங்க உன்னை நான் காலையிலேயே நெல்லு காயப்பட வர சொன்னேன் நீ இப்ப வந்து நிக்கிற வரால இருந்து சத்தா மாமா மாமா இதெல்லாம் எங்க வச்சுக்காத இப்ப என்ன நாளைக்கு தோப்புல தேங்காய் உரிக்க வரலாம் இல்ல அதான் வரலாம் நேத்து சொல்லல அப்புறம் திருப்பி வர என்ன அர்த்தம் இல்ல ஆத்து முட்டி பிடிக்கிற வேகத்துல எங்க மறந்துருப்பியோன்னு நினைச்சேன் இந்த குத்தல பேசல ஏன் வச்சுக்காத உங்க அத்தை வச்சுக்க போ என்னடி கிழவ பண்ணாட்டி படு சுறுசுறுப்பா தேங்காய் உரிக்கிற என்ன மாதிரியா ராத்திரி இல்ல தொல்லை இல்ல நிம்மதியா தூங்கி இருப்பா அதுதான் அந்த வேகத்தை இங்க காட்டுற ஆத்துக்குட்டி எங்கேயும் வருது மாமா இருக்கிற இடத்துக்கு எல்லாம் இவ எங்க தேடிட்டு வர்ற உன் மாமனை முந்தானில முடிஞ்சுக்க போறா ஜாக்கிரத யாரு இந்த கிளிமுக்கு கறியா என் மாம சீண்டாது மூக்கு சுமாரா இருந்தாலும் தோல் வெள்ளையா இருக்கு பாத்துக்கமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தா தெரியல பல்லாங்குடி விளையாடிட்டு இருக்கோம் இத்தனை உண்டு தேங்காய் இவருக்கு இத்தனை பேரா இதுல வாய் வேற பெருசா என்ன விட்டா ஒத்த கையில உரிச்சிடுவேன் கிழிச்ச ரொம்ப தாகமா இருக்கு ரெண்டு எல்லாம் வெட்டி போடும் எந்த மரத்துலங்க புளிய மரத்துல தென்னை மரத்தை வெட்டப்படா ஏய் நீங்க இங்க வந்த வேலை கிடக்க வா முதல்ல இடத்த கழி பண்ண நானும் ஒண்ணு வரல அத்தைதான் போற வழியில் தோப்பு இருக்கு பாத்துட்டு போன்னு சொன்னாங்க அத்தையா அப்படின்னா நீ மாமாவா ஏய் அப்படியா சொன்ன ஆமா மாமா அதான் பார்த்தேன் என்ன குன்பீஸ் பண்றியா என்ன மட்டுமா
நான் எத்தனை வருஷமா அந்த தோப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் சோம்பேறியா? இவ எல்லாத்தையும் ஒத்த கையில உரிச்சிருவாளா? அப்படியா சொன்னா? கொண்டா குட்டிய, இப்ப ஒத்த கையா 100 கையை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி ஆயிட்டு போ. உரி நாய குடுத்து நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன நிக்கிற? போ போய் உரி. சரியா, இப்ப நீ சொல்ற மாதிரி நான் 100 தேங்காய் உரிச்சிடுறேன். அப்படி நான் உரிச்சிட்டேனா உங்க அம்மா எனக்கு அத்தை, நீ எனக்கு மாமா, ஒத்துக்கிறியா? நீ முதல்ல உரிய, அதை பத்தி அப்புறம் பேசலாம். என்னங்கடி ஒத்துக்கிறீங்களா? ஏண்டி உரிச்சிருவாங்கற? இவ எங்கடி உரிக்க போறா? ஒருவேளை உரிச்சிட்டா என்னங்கடி ஆளு கால் குழப்பறீங்க? என்னடி ஒரு முடிவு கொஞ்சிட்டீங்களா? களத்துல இறங்கிடலாம்ல. ஏய் களத்துல இறங்குறியா? என்ன குங்கு சண்டை போட போற? போய் உரிய, நான் பேசி நிக்கிறிய. கம்ப்யூட்டர் மூலம் உரிப்பேன். என்னது யாரையும் காண வீட்டுல? ஆமா, இந்த வீட்டுல ஒரு பையன் இருப்பா. நான் தான் நேத்த சொன்னல இங்க வரக்கூடாதுன்னு. அப்படியே வந்தா போ. வழியில போ. என்ன போ புரியலையா? இந்த துணியை தவிச்ச உக்கொண்டாந்து ஏன் வீட்டுல போட்டு போயிட்ட? போனா போது பாவன் குடுக்க வந்தா ரொம்பதான் பீட்டிக்கிறீ. இந்த உன் பீட்டு துணி. இது கேட்கணும், தப்பா நினைக்காத. இது ஏன் தாரிடணும் உனக்கு தெரியும். நானும் சொல்றேன், தப்பா நினைக்காத. நேத்து நீ குளிக்கும் போது நான் பாத்துட்டேன். பாத்துட்டியா? உன்ன தங்கமுத்து சாதாரணம். அந்த தங்கமுத்து வயலுக்கு போனவன் இன்னும் வரல. அந்த மாட்டுல பால பீச்சிருமா? இந்தா பீச்சறது பீச்சறேன். அவன் உள்ள என்ன சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? சத்தம் நீங்க போங்க, நீங்க போங்க, நான் பால் பீச்சு வச்சிடறேன். எனக்கு நல்லா வேணும். மரத்துல ஏத்தி விட்டலாம். நீ என்னதான் வேட்டு சட்டை போட்டு கடிகாரம் கட்டி இருந்தாலும் உன்னை பாக்குறதுக்கு மாட்டுக்கார மாதிரி தயா தெரியுது. பாட்டு பாடியா? இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. பாத்தியா எவ்வளவு பால் பீச்சிட்டேன்னு? ஆமா, கால்ல கட்ட போட்டு மடியில கைய வச்சா எந்த மாட்டுலதான் பீச்ச முடியாது. பீச்சிட்டாரன் பெருசா பீத்திக்கிறார். சங்கமத்த என்னமா எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வயலுக்கு போயிருந்தேன். வந்த உடனே பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, நிறுத்தியா இந்தங்கிட்ட எவ்வளவு பால் பீச்சிட்ட பாத்தீங்களா? நீ பீச்சினியா? பின்ன நீ யாடா பீச்சின? நீ தான் இவ்வளவு நேரம் இங்க இல்லையே. நீ வாமா. அத்தையே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க பாத்தியா? சர்டிபிகேட்டா? சர்டிபிகேட் சொல்றத தெளிவா சொல்லணும், இல்ல சொல்லக்கூடாது. போ, நான் அடுத்து படிச்சுட்டு வா. நானும் பாக்குறேன், இந்த ஊர்ல நமக்கு இக்கோலா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆளே வர மாட்டேங்குது. அடியே ஊருக்கு புதுசா வந்திருக்காளே அந்த குட்டி, ரொம்ப தான் அழட்டிக்கிறா. ஏய் கண்ணுமா, இந்த வழியில் யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? யார் வாங்கி கொடுத்தா? தங்கமுத்து மாமா தான். சந்தையில பாத்துட்டு உனக்கு என்ன வேணும் புள்ளன்னு கேட்டுச்சு. நான் எனக்கு ஒண்ணு வேணாம் தான் சொன்னேன். ஆனா அது வாயை நீத்துட்டு போய்
இரும்புட்டு வளையலையும் என் கையில ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா அழுத்தி அழுத்தி மாட்டிட்டு முத்தையி நீ எம்புட்டு அழகா இருக்க புள்ளன்னு கேட்டுச்சே பாக்கலாம். நான் சந்தையே போயிட்டேன்டிமா. நல்லாவே வயஸ்கப்பு சுத்துறாடி. என் மாம எனக்கே வளையல் வாங்கி போடல. வளையல் வாங்கி தர மூஞ்சி அறியுதல்லாம். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி தனி கம்பீரம் வேணும்டி. உன்ன என்னமோ என் மாமா இவளை கட்டிக்க போற மாதிரி தீட்டிட்டு போற. இரு இரு உன்னை என்ன செய்யற பாரு. முத்தாயி சாமி முட்டியா கும்பிட்டுங்க. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். இது வரியா? சரி. வாங்க. எதுக்கு வர சொன்னீங்க? உங்களை பாராட்டி பேசத்தான். நான் நினைச்சேன் என்கிட்ட இருந்த வளையல தடவை மட்டும் இல்லாம ஊருக்குள்ள போய் நான் வாங்கி கொடுத்து சொன்னியாம. இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த உன் வாய்க்கு ஒரு பல்லு இருக்காது. என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கோடை வச்சு புடிங்கிடுவேன். வா கொஞ்சம் நல்ல வா. இருந்தாலும் தாமளிங்களுக்கு இவ்வளவு மட்டு தின கூடாதுப்பா. நீ எப்ப கோயிலுக்கு வந்த? ஊர்ல நாலு பேர் சொன்னப்பதான் கேட்டேன். இப்ப நேர்ல எல்லாத்தையும் பாத்துட்டேன். ஏதாவது தேங்காய் வாங்கி தின்னதையா? அது இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பாலத்துக்கு பின்னால போய் பேசுனதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வருசுனதோ எல்லாம் எல்லாம் பாத்துட்டேன். பாலத்துக்கு பின்னால போய் நல்லதே பேச மாட்டாங்களா? ஆள பாரு. ஒவ்வொரு குடும்பத்திலயும் மாமனை சந்தேகப்படுறதுக்கு ஒரு மரப்பொண்ணு பறந்துடுறப்பா. சுத்த இடிக்கட்டு 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 இல்ல இடியட்டு ஏதோ ஏட்டு. ஆள பாரு. உப்பு போட்டா சரியா இருக்கும். பத்துமா? உப்பு கரிக்குது. புளிக்குதே. காரம் போட்டா சரியா இருக்கும். என்னது குழம்பு மாதிரியே தெரியல. சாப்பிட்டா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோ. இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு யாரையும் சாப்பிட வச்சு பார்க்க விட மாட்டேன். முத்தாயி தங்கமுத்துக்கு சாப்பாடு போடுமா? வர சொல்லுங்க. உன்னை யார் சமைக்க சொன்னது? தேவையில்லாத விஷயத்த தலையாடா அடிக்கடி சொல்ற. நீ கேட்க மாட்டேங்கிற. தமிழ்நாட்டுல உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? இங்க வந்து கழுத்தா இருக்கிற சோத்த போடு. ஐயோ இப்ப என்ன பண்ண? போடு சொன்னீங்க போட்டேன். கிண்டலா செய்யறதை செஞ்சுட்டு எனக்கா பேசுற? சரியான தக்குரியா இருக்கிய. சோத்த தட்டுல போடு. கரண்டியில எடுத்து போடு. அப்படி விவரமா சொல்லணும்? இதுக்கு மேல விவரமா சொல்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஆள் கூட்டியாரணும். போதும் போதும். என்ன இப்படி சுடுது? இப்படி கொதிக்க கொதிக்க போட்டா கை வரல் பொசுங்கிறாது. அங்க என்னமா சத்தம்? சோறு சூடா இருக்குன்னு கத்துறா ரத்த. கொஞ்சம் விசிறி எடுத்து வீசுமா. சரிங்கத்த. என்ன அது விசிறி எடுத்து வீசினா இப்படி வீசின அங்க எடுத்து வீசக்கூடாது. அப்படியா? என்ன அப்படியா? என்ன அது ஒரே உரப்பு புளிப்பு உப்பு எப்படி சாப்பிடறது? தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. ஐயோ தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. என்ன பண்ண? ஊத்த சொன்னீங்க ஊத்துல. நீ ஒண்ணு ஊத்த வேணாம். அப்ப என்ன பண்றது? தலைவ ஊத்து. ஐயோ என்னங்க தலைவலிக்குதா? ஒண்ணு வலிக்கலம்மா. நான் எதையாவது சொல்ல போய் நீ எதையாவது என் தலையில போட்டீனா நம்ம எல்லாம் ஒரு மாதிரி ஆயி போறோம். உன்னைய தற்குறிஞ்ச நினைச்சேன். ஆனா நீ வேற ஏதோ குடில வந்திருக்க. ஓ விஷயத்த பொறுத்த மாட்டல. ரெண்டடி சோட்டியா நாலடி தலை நிக்கிறது பட்டம். நீ சமைச்சத நீயே சாப்பிடு. எனக்கு வேணா எனக்கு வேணாம். ஐயோ கொஞ்சம் எனக்கு வேணாம். சரி. இல்ல நீ யோவனை கூப்பிடு. ஆமா
என்ன ஆலமரத்தடி கீழே உட்கார்ந்துகிட்டு சிலேட்டு குச்சி ஒண்ணும் புரியலையே. நீ தான நாலு எழுத்து கூட படிக்காத முண்டோம் முட்டாள் அப்படின்னு அத உன்கிட்ட கத்துக்கலாம்னு வந்துட்டேன். அதுக்கு ஸ்கூலுக்கு போ. அங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்காக நான் கத்துறேமா? காரியா ஊர்ல நாலு பேர்கிட்ட நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். நீ தான் நல்ல நம்பிக்கையான ஆளு நல்லா சொல்லி தருவேன்னு சொன்னாங்க. அதான் இங்க வந்தா. என்ன சொன்ன? ஊருக்குள்ளே சொல்லிட்டாங்களா? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. சரி உட்கார சொல்லி தரேன். சொல்ல சொல்ல வேணாம். எனக்கு தான் எழுத தெரியாதே. நீ தான் கைய பிடிச்சு சொல்லி தரணும். சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏய் உடம்புல சேக்கிங்க இருக்க கூடாது. கவனம் பூரா பாடத்துல இருக்கணும். என்ன ஏ ஃபார் எலி? ஏ ஃபார் எலி. பி ஃபார் புலி. பி ஃபார் புலி. சி ஃபார் சீனி. சி ஃபார் சீனி. ஏய் சீனி இல்ல சீனி. சீனி. டி ஃபார் டி. புதுசா கட்டிருப்பான். கோவிக்காத மாதிரி கேளுங்க. தனியா வாசலப்படுக்கிற வயசாது. கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வேணாமா? உனக்கா ஒண்ணுக்கு கொஞ்சம் உள்ளூர்லயே ஒவ்வொருத்தையும் என்ன கட்டிக்க ஒண்ண கட்டிக்கன்னு அவன் ஒத்தக்கால நிக்கிறாளுங்க. இருந்தாலும் நமக்கு ஏத்த மாதிரி கிடைக்க வேணாமா? பொண்ணுன்னா முகத்துல நிறக்க நிறக்க மஞ்சளை பூசிக்கிட்டு நெத்தியில நிலா மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டு உடம்புல கப்புன்னு தர்ற மாதிரி கண்டாய் சிலை கட்டிக்கிட்டு கரண்டக்கால குடுச மாட்டிக்கிட்டு சும்மா ஜல்லு 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 நடந்து வந்து அப்படியே உடம்ப தடவி என்னங்க சாப்பிட வரீங்களான்னு சொல்லணும். அது மாதிரி பொண்ணு கிடைக்குமா? ரொம்ப கஷ்டம் தான். சத்தம் போடுற சத்தம் போட்டு ஊரை கூட்டின நீதான் என்ன கூப்பிட்டேன் எல்லாரும் முன்னாலே சொல்லிடுவேன். இந்த மாதிரி விஷயத்துல பொம்பளைங்க சொல்றத நம்புவாங்க. இப்படி நடுரோஜில வாய புத்திட்டு வரட்டியா? நீ பொம்பளையா? என்ன துவச்சு போட்டு சமைச்சு போடு நான் சொன்னு கேட்டேன். இதெல்லாம் பொம்பளைக்கு சமைச்சரும் புரிஞ்சுகிட்டு குடுத்துறையா? யோ கட்டிக்க போற பொண்ணுக்கு குடுக்கறதுல ஒண்ணும் தப்பில்லையா? வெக்கமா இருக்கா? சரி விடு நானே குடுத்துறேன். நெத்தியில பொட்டு வச்சியாடா? ஆமா கட்டிக்கு போற நெத்தியில தான் பொட்டு வைக்கணும். தெரியுங்கள? தெரிஞ்சுதான் வச்சேன். என்ன மனசார நினைச்சவளுக்கு நான் மனப்பூர்வமா பொட்டு வச்சது தப்பு நினைக்கிறியாமா? பெத்த தாய்க்கு முன்னாடி பேசுற பேச்சாடாது. உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ்வளவு காலமா ஆசைப்பட்டிருப்பேன். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டியே. அம்மா ஊருக்கு சொல்றதுக்கு முன்னாடி உன்னை பெத்தவ எங்கிட்ட இல்லடா வந்து சொல்லியிருக்கணும். நீ வெளியே காட்டி காட்டியும் இவ்வளையதான் உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. அதை உறுதி செய்யத்தான் நான் தான் இவ்வளவு மதுக்குடம் எடுக்க சொன்னேன். அம்மா உலக்கி எடுத்துட்டு உள்ள வாடா. அத்தை எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க.